वैराग्यम 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 வரலாறு இல்லாத நாடென்ன நாடு வைராக்கியம் இல்லாத வாழ்வென்ன வாழ்வு வரிவண்டு பாடாத காடென்ன காடு வைராக்கியம் இல்லாத வீடென்ன வீடு வாழ்வுக்கு பிடிமானம் வைராக்கியமே அந்த வைராக்கியம் என்றாலே சௌபாக்கியமே வைராக்கியம் 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 கட்டி எல்லாமே தண்ணீரின் வைராக்கியம் பன்னாட்டு காவியங்கள் கண்ணீரின் வைராக்கியம் தங்கங்கள் எல்லாமே மண் கொண்ட வைராக்கியம் குடும்பங்கள் எல்லாமே பெண் கொண்ட வைராக்கியம் அழிவாங்கும் பிடிவாதம் வைராக்கியம் ஆகாது பாவங்கள் புண்ணியத்தின் பரிசு பெற முடியாது வேண்டாத தீமைகளை வெல்லுவதே வைராக்கியம் வெற்றியிலும் தலை வணங்கி மன்னித்தல் வைராக்கியம் 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 வரலாறு இல்லாத நாடென்ன நாடு வைராக்கியம் இல்லாத வாழ்வென்ன வாழ்வு வரிவண்டு பாடாத காடென்ன காடு வைராக்கியம் இல்லாத வீடென்ன வீடு வாழ்வுக்கு பிடிமானம் வைராக்கியமே அந்த வைராக்கியம் என்றாலே சௌபாக்கியமே வைராக்கியம் 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 எனக்கு நிம்மதியா தூக்கமே வரும். சரி இந்தாங்க. என்ன வள்ளிமா, பால் ஆறி போச்சு? அது ஒண்ணு இல்ல முருகா, கீழே ராம் முருகாட பேசிட்டு இருந்தேனா அதனால பால் ஆறி போச்சு முருகா. அப்பதான் ராம் முருகா சொன்னா, முதலாளி கிட்ட சொல்லி அந்த டைரி எடுத்து படிக்க சொல்லுங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா முருகா. பாவம் புள்ள ரொம்ப பயந்து போயிருக்கு முருகா. அதை எடுத்து படிங்களே முருகா. ஆமா வள்ளிமா, இன்னையோட 12 நாளைக்கு மேல ஆகுது இல்ல, படிச்சு போடுவோம். பத்மினி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அவளையோ அவ புருஷனையோ கொல்ல ஆள் வந்திருப்பாங்க. ஏ முருகா, இப்ப நடக்கிறதெல்லாம் அவங்க எப்பவும் எழுதி வச்சிருக்காங்களே, ஆச்சரியமா இருக்குல்ல முருகா. பயப்படாத கந்தசாமி, பத்மினி சாதாரண ஆள் இல்ல. அவ பிறந்த உடனேயே டாக்டர் அம்மா அவளை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு என்னங்கய்யா, உங்களுக்கு சிங்கக்குட்டி பிறக்கும்னு பார்த்தா பெண் குழந்தை பிறந்திருக்கு? ஐயோ, இப்படி ஏமாந்துட்டீங்களே. போயும் போயும் பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. கோச்சுக்காதம்மா, என் பொண்ணாச்சே, அத போய் பொட்ட புள்ளனுக்கு கேவலமா பேசினா கோபம் வந்துருச்சு, அதான் அடிச்சு போட்டா.
ஏன் முருகா பச்சை குழந்தை இப்படி அடிக்குமா என்ன சில குழந்தைக அதிசய பிறவியா தெய்வ பிறவியா இருக்குதல்ல வள்ளிம்மா ஒரு இதயம் ரெண்டு உருவம் உள்ள குழந்தைகள்லாம் பிறக்கிறது இல்லையா அது மாதிரிதான் இதுவும் பேசாம இரு டைரி படிப்போம் கந்தசாமி பத்மினி வளர்ந்த கதையை கேட்டா எல்லாருமே பயமா தான் அவளை பார்ப்பாங்க நான் சொல்ல போற கதை பெரிய கதை அதை தனியா எழுதியிருக்கிறேன் பட்டாக்கத்தி பத்மினியா இருந்த என் பொண்ணு உன்னை பார்க்கறதுக்கு புடவு கட்டி நின்னா என்ன கண்ணே இந்த சித்தப்பன் கண்ணே பற்றும் போல இருக்குது புடவை கட்டி மகாலட்சுமி மாதிரி வந்து நிக்கிற இனிமே நீ பட்டாக்கத்தி பத்மினி இல்ல கண்ணே எங்க வீட்டு செல்லம் பத்மினிடா முதல்ல அந்த நீட்டு பொட்டு அழிச்சு போட்டு சாதாரண பொட்டை வச்சுக்கடா கண்ணே நான் கிளம்புறேன் சித்தப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி உன் ஆவேசத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு அமைதியான குடும்ப பொண்ணா மாறி நிம்மதியான வாழ்க்கை வாழணும் கண்ணு அப்படி இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சத்தியம் சித்தப்பா நீ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்து சந்தோஷமா 100 வயசு வாழணும் கண்ணு கவலைப்படாதீங்க சித்தப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சென்னைக்கு போய் நான் ஒரு வாழ்க்கையை வாழறேன் சித்தப்பா பட்டாக்கத்தி பத்மினிய பத்தி நான் சொல்லவே மாட்டேன் சித்தப்பா ரொம்ப சந்தோஷங்கண்ணே போயிட்டு வா சித்தப்பா இந்த புடவை கட்டிக்கிறதுலாம் ரொம்ப சிரமமா இருக்கு சித்தப்பா அதுக்காக பட்டாக்கத்தி உடுப்புல போயிடாது கண்ணே கந்தசாமி என்ன பார்க்கத்தான் வீரமா இருக்கு ஆனா ரொம்ப பயந்தாங்கொல்லி டேய் சின்ராஜு நான் பயந்தாங்கொல்லியா முருகா அப்புறமா நீங்க கோவப்படலாம் முதல்ல டைரிய படிங்க சரி சித்தப்பா நான் சாதாரண ஜீன்ஸ் பேண்டும் டிஷர்ட்டும் போட்டுட்டு போறேன் சித்தப்பா சரி கண்ணே ஏன் வள்ளிமா இந்த பட்டாக்கத்தி பத்மினியோட கதை தனியா இருக்குது அதையும் படிச்சிருவோமா என்ன பத்து முருகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மம்மி நீ போ முருகா அந்த வரேன் நீ போமா முருகா கொஞ்சம் இருங்க நான் வந்ததுக்கு அப்புறம் பட்டாக்கத்தி பத்மினி கதையை படிக்கலாம் சரி போ வள்ளிமா என்னங்க ராதாமும் ஒரு கண்டிஷன் போட்டுருது இப்ப வள்ளியமும் ஒரு கண்டிஷன் போடுறாளுங்க ஜன்மா இருமா ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கீங்க நல்லா ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல ரெண்டு நாளா ஆபீஸ் போறீங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த கதவு சாத்துற வேலை கூட நான் பண்ண மாட்டேனா அதையும் நீ தான் பாக்கணுமா வா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் வா உக்கார் என்ன விஷயத்த வா உக்காரேன் உக்காரு நம்ம வீட்ல இருந்த எல்லா கடனையும் அடைச்சாச்சு எல்லா கடமையும் செஞ்சு முடிச்சாச்சு இனிமேலும் நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமாமா கல்யாணம் மட்டும் வேலைக்கு போனா பத்தாதா நீ நல்லா ரெஸ்ட் எடுத்து எனக்கு ஒரு அழகான பேரனியோ பேத்தியோ பெத்து குடுக்கலாம்ல கரெக்டா சொன்னதான பாக்கி நானும் இதேதான் எப்பவும் சொல்லிட்டு இருக்கேன் அங்க இருக்கும் போதே குட்டீஸ் ஏதாவது சீக்கிரம் பெத்தி எடுத்துட்டு வாங்கன்னு 1000 முறை போன் பண்ணி சொல்லிருப்பேன் மம்மி எங்க போன் பண்ணீங்க மும்பைக்கு தானே ஏன் தானே பாக்கியம் இவா கிண்டல் பண்றது பத்தாதுன்னு நீ வேற பண்ணணுமா ஸ்ட்ரைட்டா ஆரம்பிச்ச சொல்ல வந்தத அழுத்தமா நன்னா ஜானகி மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு எப்ப பாரு இவ அடுத்தவா சிரமம் எல்லாம் தன்னோட சிரமமா நினைச்சுண்டு காலத்தை ஓட்டின்னு இருக்கா அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்றது தப்பு இல்ல முதல்ல நாம நன்னா இருந்தாதான் அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அத நீ புரிஞ்சுக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கணும்னு சொல்லுவா வயசுள்ள போதே புள்ள குட்டிங்களை பெத்து பேரம் பெத்தி எடுத்து எல்லாத்தையும் பாத்துடணும் அதுதான் முழுமையான வாழ்க்கை என்ன புரியுறதோன்னோ புரியுது மாமி ஐயோ என்னத்த புரிஞ்சுண்டாலோ தெரியல எடுத்து சொல்றச்சு நன்னா மண்டே மண்டே ஆட்டுறா ஆனா புரிஞ்சுட்ட மாதிரி தெரியலையே நானும் ஓதுறது என் தொழிலா நினைச்சிட்டு ஓதிண்டுதான் இருக்கேன் அடுப்புல பால வச்சிட்டு வந்தேன் அது பொங்கிட போறது ஐயோ போங்க மம்மி பாருங்க கதவு வேற சாத்துல ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜானகி ஆமாமா மோகனப்பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி ஆச்சே
வேலை இல்லாமல இருக்கும். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீதானே. நீ என்ன நடிக்க வச்சதுனால தான இந்த எம்டி போஸ்ட் எனக்கு கிடைச்சது. என்னால உங்களுக்கு இந்த எம்டி போஸ்ட் கிடைக்கலங்க. உங்க நேர்மையையும் திறமையையும் பார்த்து தாத்தா உங்களுக்கு இந்த போஸ்டிங்க கொடுத்திருக்காரு. சும்மா இல்ல. தாத்தா நிறைய டெஸ்ட் உங்களுக்கு வச்சி அதுல நீங்க ஜெயிச்சி இந்த பதவியை வாங்கிருக்கீங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க நேர்மைக்கு கிடைச்ச வெகுமதி தான் இந்த எம்டி பதவி. இனிமேதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏஜானி இப்படி சொல்ற? இன்னைக்கு காலையில கூட ரெண்டு பேர் ரமேஷ் விநாயகத்து கிட்ட என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? என்ன பத்தியா? என்ன பேசினாங்க? ரமேஷ பார்த்து நீங்க தானே சார் ராதிகா புருஷன். நீங்க இந்த கம்பெனிக்கு எம்டியா இருக்கிறது தான் சார் நியாயம். உலகத்துல இல்லாத அதிசயமா? சம்பளத்துக்கு வேலை செய்யற கல்யாண் எம்டியா இருக்காரு. அவர் போர்டு மீட்டிங் போறப்ப நீங்க அவர் பின்னாடி ஃபைல தூக்கிட்டு போறீங்கன்னு தூபம் போடுறாங்க. அதுக்கு ரமேஷ் என்ன சொன்னாரு? பாவம், ரமேஷ் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஏதோ பேசி சமாளிச்சாரு. ராதிகா புருஷன் ரமேஷ் தப்பானவர் இல்ல. ஆனா எப்படிப்பட்ட மனுஷனும் தான் ஏமாத்தப்படுறோன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டா தப்பு தப்பா முடிவெடுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. எம்டி போஸ்ட் ரிசைன் பண்ணிறேன்னு தாத்தாட்ட சொல்லிட்டுமா? அவசரப்படாதீங்க, கொஞ்ச நாள் போகட்டும். நிலைமைய பாத்துட்டு தாத்தா கிட்ட பேசுவோம். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், உள்ள வரலாமா? அதான் உள்ள வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன எக்ஸ்கியூஸ் மீ உள்ள வரலாமான்னு வேற கேக்குறீங்க? இல்ல இல்ல, பால் எடுத்துக்கோ. ஆமா, அது என்ன ராத்திரி வேளையில ரெண்டு பேரும் தாத்தா கிட்ட பேசணும்னு ஆத்தா கிட்ட பேசணும்னு பொழுத போக்கிட்டு இருக்கே? இந்தா கல்யாணமா, இந்தா நோக்கொரு கவர் வந்தது, கொடுக்க மறந்துட்டேன். இந்தா. என்ன மாமி, முன்னாடி அட்ரஸ் இல்ல பின்னாடி அட்ரஸ் இல்ல? இதுக்கு பேரு தான் மொட்டை கடுதாசி. கவர் கொடுத்தா பிரிச்சு படிப்பியா? அதை விட்டுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுண்டு. ஏ இரு இரு செத்தேரு, நான் வெளியில போயிடுறேன், அப்புறமா நீங்க படிங்க. என்னது மாமி, 16 விதியில மயில் மாதிரி வெக்கப்பட்டுட்டு ஓடுது. பத்து முருகா. என்ன முருகா? நாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தோம், திடீர்னு முழிச்சு பார்த்தா ராமு தூக்கத்துல. பத்து, நமக்கு குழந்தை பிறக்க போகுது. பத்து, யார் தெரியுமா பிறக்க போறாங்க? நம்ம ராதாமாவே வந்து பிறக்க போறாங்க. என் பாப்பா ரொம்ப அழகு, என் செல்ல குட்டி. நான் உன் அப்பாடா செல்லம். என்ன முருகா சொல்ற, இப்படி இல்லாம உளறா? இல்ல மம்மி, தாசிய உளற மாதிரி சொல்றாரு. புரியுது முருகா. நாளைக்கு நான் டாக்டர் லீலாவதி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். நாம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத முருகா, போ, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எப்பேற்பட்ட வீராங்கனையா இருந்தாலும் குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறப்ப அவ நெகிழ்ந்து ஒரு தாய் உணர்வுக்கு வந்துடுறா முருகா. ஆபீஸ் சம்பந்தமா வெளியில நடக்கிறதுக்கு எல்லாமே நீங்க தான் போயிட்டு வரீங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சதா? லாஸ்ட் மந்த் மட்டும் நீங்க உங்க கை செலவுக்காக வாங்கின பணம் 67,000 ரூபாய். இது இல்லாம கம்பெனி உங்களுக்கு கொடுத்திருக்கிற டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுல ஒரு 30,000 எடுத்து தேய்ச்சிருக்கீங்க. சோ நியர்லி 1 லாக் போன மாசம் செலவு. அதுக்குதான் பில்லு இருக்குமே. பில்லு கொஞ்சமா தான் இருக்கு, அதுவும் கம்பெனிக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இருக்கு. உதாரணமா தங்கமணி சில்வர் பாத்திர கடையில 6,000 ரூபாய்க்கு பாத்திரம் வாங்கியிருக்கீங்க. நீங்க எதுக்கு சில்வர் பாத்திரம் வாங்க போனீங்க? போன மாசம் பில் பண்றப்ப ஏதோ தப்பா பில் பண்ணிருப்பாங்க. போன மாசம் மட்டும் இல்ல சின்ன தாத்தா, இங்க பாருங்க, அதுக்கு முந்தின மாசம் 1,02,000 ரூபாய்.
அதுக்கு முன்னால 110,000 ரூபாய், அப்புறம் 98,000, 112,000, 107,000, இப்படி வருஷம் முழுக்குமே இப்படி தான் இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க எம்டி சார்? சொந்தக்காரங்கிறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களோன்னு தோணுது. நீங்க இப்ப யார சொல்றீங்க? நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னா? எனக்கு எல்லா உரிமையும் இருந்தும் நான் எப்பவுமே ஒரு லேபரா தான் இங்க வேலை செய்தேன். நான் உங்களை சொல்லல சின்ன தாத்தா, உங்களுக்கு பணம் கொடுத்த அக்கௌண்ட் தான் சொல்றேன். உங்களுக்கு கொடுத்ததா கணக்கு எழுதுனா யாரும் கணக்கு கேட்க மாட்டாங்கன்னு தப்பு கணக்கு கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? இனிமேல் உங்களுக்கு செலவு பண்ணுங்கிற பணத்தை வீட்லயே வாங்கிக்கோங்க. ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட வாங்காதீங்க, அவங்க ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல எழுதிடுவாங்க. பில் இல்லாம 50,000, 60,000, 100,000 இருந்தா இன்கம் டாக்ஸ்ல பதில் சொல்ல வேண்டாம். எத்தனை நாள் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு மாமா? இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையே, பெரிய விஷயமா அது? நான் ஏதோ இவ்வளவு தயங்குறாருன்னு நினைச்சு. இதெல்லாம் முக்கியமானு எனக்கு புரியல. வந்தோம், வேலையை பார்த்தோம்னு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, கம்பெனி அக்கௌண்டன்ட் உங்க பேரை சொல்லி 10,000 ரூபாய் எடுத்துட்டு உங்களுக்கு தான் கொடுத்தேன்னு 4 மாசம் கழிச்சு சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகல சின்னத்தாத்தா? அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னேன். உங்களை தப்பா நினைச்சு நான் வர சொல்லல, புரியுதுங்களா? நல்லாவே புரியுதுடா கல்யாண. ஏன் கழுத்துலயே வெண்ணியை தடவி கத்திய வைக்கிறியா? நம்ம கம்பெனியோட சிஸ்டம், ரூல் எல்லாமே தாத்தாவோட சேர்ந்து நீங்களும் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நாம பண்ணி வச்சிருக்கிற சிஸ்டத்தை நாமளே பிரேக் பண்ணிட கூடாது இல்ல? அதுக்கு தான் சொன்ன தாத்தா. என்ன அழகா இந்த விஷயத்தை டீல் பண்றாரு! உண்மையிலேயே இவர் பிரில்லியன்ட் தான். சாரி சின்ன தாத்தா, உங்களை வச்சு கம்பெனியில யாரும் கரப்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி சொன்னேன். ஃபர்தரா உங்க செலவுக்கு வீட்டு அக்கௌண்ட்ல வாங்கிக்கீங்க. கம்பெனியில ஒவ்வொரு செலவுக்கும் ப்ராப்பர் பில் இருக்கணும்னு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். மற்றவங்களுக்கு சர்க்குலர் அனுப்பிட்டேன், ஆனா உங்களுக்கு மட்டும்தான் நேரில் வர வச்சு சொல்லலான்னு இருந்தேன், சொல்லிட்டேன். நான் செஞ்சது கரெக்டு தானே? வாழைப்பழத்துல ஊசியை தர மாதிரி என்ன நோக்கடிச்சிட்டு கரெக்டான வேற நீ கேக்குறியா? என்ன சின்ன தாத்தா, கல்யாண் பாட்டுக்கு ஏதோ கேட்டுட்டே இருக்காரு, நீங்க சும்மா யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதெல்லாம் கரெக்ட் தான் ராதிகா. நான் என்ன யோசிச்சேன்னா, மாமா நம்ம மாப்பிளைக்கு எம்டி போஸ்ட் கொடுக்காம கல்யாணுக்கு கொடுக்குறாருன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப பாக்குறப்ப நம்ம மாப்பிளையோட கல்யாணம் ரொம்ப புத்திசாலி இல்ல ராதிகா? ஞானி வீட்டுக்காரர நம்ம பாராட்டியே ஆகணும் ராதிகா. இப்போ ஒரு முன்னால நம்ம மாப்பிள்ள நிக்கவே முடியாது ராதிகா. கை கொடுங்க கல்யாண், நான் வரேன் எப்படி சார், நான் வரேன். டே கல்யாண், என்னையே சீண்டி பார்க்குறியா? கீழே கடந்தவனுக்கு ஒரு பறவை கிடைச்சதும் நிற்க வச்சு நீ கேள்வி கேட்குறியா? உனக்கு யார் இவ்வளோ இடம் கொடுத்தது? மாமா இல்லை, பரமசிவன் கழுத்தில் நீ பாம்பு. என்னை பார்த்து கருடா சௌக்கியமானு கேட்குறல்ல? உனக்கு ஒரு மகிழியை தயார் பண்ணி அதை வச்சு ஊதி உன்னை மயங்க வச்சு வெளியே ஓட வைக்கிறேன்டா. இவன் தாண்டா அந்த மகிழி. இந்த சந்தானம் ராமடி வில்ல இல்லை, ஈரோட. உடனே வேலையை ஆரம்பிக்கிறேன். ஏ வள்ளிமா, இங்க கொஞ்சம் வாவே. என்ன பண்ணிட்டு இருக்கிற உள்ள? என்ன முருகா வேணும்? இங்க வா சொல்றேன். கிச்சன்ல வேலை கிடக்கு முருகா. இப்பதான் டிஃபன் சாப்பிட்டு காபி சாப்பிட்டு வந்தீங்க நீங்க, வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆடா இங்க வா வள்ளிமா, ஒரு ஹெல்ப் பண்ணுவா. பா என்னப்பா அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க முருகா, என்ன முருகா வேணும்? கேளுமா. ஆடா அந்த வீரபாண்டிய கட்ட பொம்மை படம் இருக்குதுல்ல, அது புது பிரிண்ட் போட்டு வந்துக்குதாம்மா. நேற்று வரும்போது ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அதை கொஞ்சம் டிவி டெக்கில் போட்டு காட்டினீங்கன்னா படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பேர குழந்தைகளுக்கெல்லாம் காட்டலாம்னுதா. ஏப்பா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கட்டபொம்மன் படத்தை பசங்கிட்ட காட்டணும்னு சொல்றீங்க? ஏ பெரியவனே, காதலும் வீரமும் தமிழனோட ரத்தத்தில் கலந்ததடா. இந்த விஷயத்த சின்ன வயசுலேயே பசங்களுக்கு சொன்னாதான்
அவங்களும் நல்ல வீரமா வளருவாங்க. அதுவும் நம்ம சிவாஜி இருக்காரு, அவர் கட்டபொம்மனாவே இந்த படத்துல வாழ்ந்திருக்கிறாரா. என்ன நட, என்ன வசன உச்சரிப்பு, சும்மா அப்படி கம்பீரமா நிமிந்து நின்னு ஒரு பார்வை பார்த்தாருன்னா தேட்டரே சும்மா கலகலக்கு முடா. கரெக்ட் தான்ப்பா. சரிம்மா, நீ போய் வேலையை பாருமா, நான் அந்த டிவிடிய போட்டு விடுறேன். போட்டு விடுப்போ. இருப்பா. கொஞ்சம் தள்ளிக்கடா. அவ்வளவுதான்பா, வருதா? வருது வருது. பத்து, இத அம்மா கிட்ட கொடுத்துரு. என்னடா தம்பி, டிஃபன்ஸ் ஆப்லயா இவ்வளவு லேட்டா வர்ற? ஒண்ணும் இல்லண்ணே, ஆஸ்திரேலியால இருந்து என் ஃப்ரெண்டு போன் பண்ணிருந்தான், அவன் சென்னைக்கு வர போறானா. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன், டிஃபன்ஸ் சாப்பிடறத மறந்துட்டேன். அது மட்டும் இல்ல, இந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு போன் பண்ணிட்டே இருக்கா. உடனே போயாகணும். பாப்பாவுக்கு ஊசி போட போயிருக்குல்ல. சேர தம்பி, கோமதி இருக்கா, டிஃபன் எடுத்து வைக்க சொல்லி சாப்பிடு. ஆமாண்ணே, பசிக்குது. அண்ணே, என்னதுண்ணே இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா, வெள்ளிக்கிழமை இல்ல? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாண்டா. ஏடா, இந்து வெள்ளிக்கிழமை தானே ஹாஸ்பிட்டலுக்கு போறான்னு சொல்லிச்சு. ஆமாண்ணே, வெள்ளிக்கிழமைன்னு தான் சொல்லிச்சு. அப்போ யாரு டேட்ட தப்பா கிழிச்சு வச்சிருக்காங்க? ஏ தம்பி, யாரோ இல்லடா, ராமண்ணன் தான் பயத்துல டேட்ட அப்படி கிழிச்சு வச்சிருக்கு. ராமண்ணனுக்கு என்ன பயம்? டே, என்ன பயமா? ராமண்ணன வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூட்டு வரன்னு பத்து ரவுடிங் கிட்ட சவால் விட்டுச்ச, மறந்துட்டியா நீ? சின்னவனே முருகா, டிஃபன் சாப்பிட்டு போப்பா. ஏமா, இந்துவ தனியா ஆஸ்பத்திரி அனுப்பாதான் சொன்னா, நீ கூட போயிருக்கலாம்ல? அவ தனியா போல, அவங்க அண்ணி வந்துதான் கூட்டு போனாங்கப்பா. அண்ணி வந்து கூட்டு போனாங்களா? அப்ப சரி சரி சரி, பாப்பா டிஃபன் சாப்பிட. சரி, டிஃபன் எடுத்து வைமா. ராமு கோயிலுக்கு போகணும், ரெடி ஆகுன்னு சொன்னா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? ராமு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பாக்குதுங்க. நான் விட மாட்டேங்க, இப்பவே அதை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறேங்க.